விவசாயத்துக்கான பிரதம மந்திரியின் 2000 உதவித்தொகை தொடர்ச்சியாக பெற இப்போதே இதை கட்டாயமாக செய்யுங்கள். பிஎம் கிசான் இணையதளத்தில் ஆதார் எண்ணை உறுதி செய்தவர்கள் மட்டுமே டிசம்பர் 2022 முதல் மார்ச் 2023 வரையிலான தவணைத் தொகையை பெறுவார்கள் என்று மத்திய அரசு உறுதி செய்துள்ளது. பிப்ரவரி 2019 முதல் தமிழ்நாடு பிரதம மந்திரி கிசான் சம்மன் நிதி திட்டத்தை பயன்படுத்துகிறது. இந்த திட்டத்தின் மூலம் மத்திய அரசு விவசாயிகளுக்கு ஒவ்வொரு 4 மாதங்களுக்கும் ரூபாய் 2000 முதல் ரூபாய் 6000 வரை 3 தவணைகளில் நேரடியாக அவர்களின் வங்கிக் கணக்குகளுக்கு அனுப்புகிறது. நடப்பு ஆண்டில் 13வது தவணை, அதாவது டிசம்பர் 2022 முதல் மார்ச் 2023 வரை பிஎம் கிசான் இணையதளத்தில் ஆதார் எண்ணை உறுதி செய்தவர்கள் மட்டுமே தவணைத் தொகையை பெறுவார்கள். இதை எப்படி பிஎம் கிசான் இணையதளத்தில் சரிபார்ப்பது என்பதை தற்போது காண்போம். ஆதார் எண்ணை நீங்கள் சரிபார்க்க வேண்டும் என்றால் முதலில் பயனாளிகள் தங்கள் சொந்த ஆதார் எண்களை பொது சேவை மையத்திற்கு சென்று அல்லது தங்கள் மொபைல் போன்களை பயன்படுத்தி சரிபார்க்கலாம். இதற்கு உங்களுக்கு அருகாமையில் உள்ள பொது சேவை மையத்திற்கு சென்று ஏஒய்சியை பயன்படுத்தி அவரது பெயரை பிஎம் கிசான் தளத்தில் தேடுங்கள். பிஎம் கிசான் இணையதளத்தில் உங்கள் ஆதார் எண்ணுடன் இணைக்கப்பட்ட மொபைல் எண்ணுக்கான ஒருமுறை கடவுச்சொல்லை பதிவு செய்து உறுதி செய்யலாம். அல்லது பயனாளிகள் தங்கள் ஆதார் எண்ணை பிஎம் கிசான் இணையதளத்தில் தங்கள் கைரேகையை பொது சேவை மையத்தில் உள்ள இயந்திரத்தில் வைத்து சரிபார்க்கலாம். உங்கள் தொலைபேசியில் pmkisan.gov.in சென்று ஆதார் இகேஒய்சி பக்கத்திற்கு சென்று ஆதார் எண்ணை உறுதி செய்யலாம். எனவே பிஎம் கிசான் தவணை பயனாளிகள் தங்கள் ஆதார் எண்ணை ஏற்கனவே உறுதிப்படுத்தவில்லை என்றால் மேலே இங்கு கூறப்பட்டிருக்கும் ஏதேனும் ஒரு முறைகளில் ஒன்றை பயன்படுத்தி பிஎம் கிசான் இணையதளத்தில் சரிபார்க்கலாம். நீங்கள் ஆதார் எண்ணை இணைக்கவில்லை என்றால் உடனே உங்கள் தகவலை பதிவிட்டு மத்திய அரசு உதவித்தொகையை பெறலாம்.